ஹலோ நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பஜாஜ் பிளாட்டினா ஒன் டென் சிசி வித் ஏபிஎஸோட வர்றது அண்ட் டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி ப்ளஸ் இந்த ரெண்டு பைக்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பைக்ஸும் வந்து ஒரு வேறு லெவலான பைக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒன் டென் சிசியில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பைக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு பைக் சூஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசினா தயவு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்கிற பெல் லைக்கோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பஜாஜ் பிளாட்டினா ஒன் டென் சிசி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கை பற்றின ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரிவ்யூவும் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பைக்கோட இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டீன் சிசி ஃபோர் ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டரோட வருது மேக்சிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பிஎஸ் அட் செவன் தௌசண்ட் ஆர்பிஎம் அண்ட் மேக்சிமம் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் நியூட்ரிமீட்டர் ஆஃப் டார்க் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஆர் பிஎம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஃபிரண்ட் பிரேக் பார்த்திங்கனா டிஸ்க் ரியர் பிரேக் பார்த்திங்கன்னா ட்ரம் ஆனால் இதில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் தான் கிடையாதோ ஆனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது ஸோ இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பைக்கில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் டென் சீஸில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதோட ஃப்யூல் டேங் கப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் அப்புறம் இதில் வந்து டிஜிட்டல் அண்ட் அனலாக் கொடுத்துருக்காங்க மீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக்லையும் ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்ல கொடுத்துருக்கிறாங்க வித் கிளாக் ஓடையே வருது இது பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டோட வருது ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா நைட்ராக்ஸ் ஒன் டென் எம்எம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பஜாஜ் பிளாட்டினா ஒன் டென் சிசியில் வந்துட்டு சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் மில்லி மீட்டர் கிரௌண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எம் இதோட வெயிட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ கிலோகிராம் ஹெட்லைட் ஹேலஜன் டிஆர்எல்ஸ் இருக்குது அண்ட் தென் டெய்லைட்ஸ் எல்லாமே வந்து பல்பில் கொடுத்துருக்காங்க டயர்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பார் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பார் ஹண்ட்ரட் செக்ஷன் டயர் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரேட் கொடுத்துருக்குறாங்க வித் செவன்டீன் இன்ச் அலாய் வீல் வித் டியூப்லெஸ் டயரோட வருது இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ப்ளான்டினா ஒன் டென் ஏபிஎஸ் பைக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் ப்ரைஸ் வருது மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டு எயிட்டி கிலோமீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க கண்டிப்பாக இது அதிகமாகவே தரும் அண்ட் இதோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் டென் சிசியில் ஒரு பெஸ்ட் பைக் அப்படின்னா இந்த பைக் சொல்லலாம் வித் ஏபிஎஸோட இன்ன வரைக்குமே இந்தியாவில் யாருமே கொடுத்தது கிடையாது ஸோ இந்த பைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் இதில் ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க நிறைய வேரியன்ட் கொடுக்குறாங்க ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இப்போது இன்னும் பார்க்க போகிறோம் அடுத்த பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்டார் சிட்டியோட ப்ளஸ் டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி பிளஸ் பிஎஸ் சிக்ஸ் மாடல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதுலேயுமே வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபார் ப்ரைசிங்காக இருக்கட்டும் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் இதோட இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆட் நைன் பாயிண்ட் செவன் சிசிசிசிசி சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்ட்ரோக் ஏர் கூலோடு வருது மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன்டீன் பிஎஸ் அட் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆர்பிஎம்லையும் மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் நியூட்ரீட்டர் ஆஃப் டார்க்கு வந்து அட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் யூஸ் பண்ணுறது ஃபோர் ஸ்பீடு கேரோடு வருது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் என்னென்னா யூஸ் பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்குறாங்க டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செமையான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க அண்ட் பிரேக்ஸ்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே ட்ரம் தான் கொடுத்துருக்குறாங்க பிரேக்கிங் டைப்புனா எஸ்பிஎஸில் கொடுத்துருக்குறாங்க சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட் வந்து டெலஸ்கோபிக் ஆயில் டம்ப்டுன்னு கொடுத்துருக்குறாங்க ரயர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டெப் அட்ஜஸ்டபுள் ஹைட்ரலிக் ஷாக் அப்சர்பர் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான் எல்லாமே வந்து நார்மலாக இருந்தாலுமே வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்யூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கிறாங்க அலாய்வில் வித் ரேடியல் டயரோடு வருது ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி டென் லிட்டர்ஸ் அண்ட் இதோடய வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டீன் கிலோகிராம் தான் கம்பேரேட்டிவ்லி நீங்கள் வந்து பஜாஜ் பிளாட்டினாக கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து பத்து கிலோ வந்து கம்மி தான் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி டூ எம்எம் ஹெட்லைட் வந்து இதில் வந்து எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க நான் பஸ் செமையாக இருக்குது பார்க்கவே பாருங்களேன் வண்டி பாருங்களேன் எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு சீட்லாம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது அந்த இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சூப்பர்வாக கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இதோட ஹெட்லைட்ஸ் எல்இடி கொடுத்துருக்கிறாங்க டெய்லைட்ஸ் அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பல்புலாம் கொடுத்துருக்குறாங்க பட் இருந்தாலும் இதுவே ஓகேன்னு சொல்லுவேன் இதோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ இல்லாட்டி சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த 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 நான் வந்து எல்லா விடையிலும் சொல்கிற ப்ரைஸ் மைலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோரூமில் ஒவ்வொரு ப்ரைஸ் இருப்பாங்க ஸோ நான் வந்து கரெக்டான ப்ரைஸ் என்னால் சொல்ல முடியாது ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுவும் செவன்டி டு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும் சிமிலர் டு பஜாஜ் பிளாட்டினா ஒன் டென் டாப் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா சேம் தான் நைன்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து இதோட கம்பேரிஷனுக்கு வரலாம் ஃபஸ்ட்டு இதோடய பஜாஜ் பிளாட்டினாவில் பார்த்திங்கன்னா ஏவிஎஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து சேஃப்டி வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது பட் டிவிஎஸ் ஸ்டார் சிட்டின்னு நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரம் தான் கொடுத்துருக்குறாங்க பட் ட்ரம்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஓரளவுக்கான ஒரு பிரேக்கிங் தான் வந்து நமக்கு கிடைக்கும் இதில் பவர்னு பார்த்தீங்கன்னாலுமே வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது டிஜிட்டல் மீட்டர் அந்த அனலாக் மீட்டர் அதில் தான் ஒரு சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸிங்காக இருக்கட்டும் மைலேஜ் டாப் ஸ்பீட் இது எல்லாமே வந்து டிவிஎஸ் ஸ்டார் சிட்டியும் பஜாஜ் பிளாட்டினா ஒன் டென் சீசியும் வந்து பார்த்திங்கன்னா தான் கிடைக்குது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபேமிலிக்காக ஒரு பைக் தேடிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து ஒரு சூப்பர்வான ஒரு மைலேஜ் கிடைக்கணும் அப்புறம் டாப் ஸ்பீடும் எனக்கு ஓரளவுக்கு போனால் போதும் எனக்கு முக்கியமே வந்து ப்ரைஸ் அப்புறம் வந்து மைலேஜ் தான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பைக்கை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ரெண்டு பைக் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு செமையான ஒரு பைக் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒன் டென் சிசியில் இந்த அளவுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்புறம் இந்த அளவுக்கு ப்ரைஸும் கம்மியாக வந்து வேறு எந்த ப்ராண்ட்லையும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பிளாட்டினா ஒன் டென் சிசியில் அதாவது ஏபிஸோட வர செக்ஷனில் உங்களுக்கு கலர்ஸுமே வந்து ப்ளூ கலர் ஆலிவ் க்ரீன் அண்ட் ரெட் கலர் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு டிவிஎஸ் ஸ்டார் சிட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ரெட் க்ரீன் அப்புறம் ரெட் ப்ளூ அப்புறம் பிளாக்கு க்ரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிவிஎஸ் ஸ்டார் சிட்டியில் யூஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரிமைண்டருமே வந்து இந்த டிவி ஸ்டார் சிட்டில வந்து அந்த டிஸ்பிளேல கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க நண்பா நம்ம சேனல் வந்து இன்னும் பண்ணாம இருக்கீங்க பெல் பட்டனையும்